பல்வேறு நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சென்னை நகர் முழுவதும் புதைவிட கம்பிகள் மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், முதற்கட்டமாக தாம்பரம் மற்றும் பெரம்பூர் கோட்டம் பகுதியில் மாற்றப்பட்டு வருகிறது என்றும் மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். சட்டசபையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், தாம்பரம் பகுதியில் 350 கோடி மதிப்பீட்டில் புதைவிட கம்பிகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்றும், கம்பங்கள் பழுதாகி நிற்பதாலும் மின் ஒயர்கள் கீழே தாழ்வாக செல்வதாலும் விபத்துகள் ஏற்படுவதாக புகார் வந்தது. இந்த அடிப்படையில் 6500 கிலோமீட்டர் தூரத்திற்கு மின்கம்பிகள் மாற்றப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் 2428 நியாய விலைக் கடைகள் மற்றும் பகுதிநேர நியாய விலைக் கடைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். சட்டசபையில் இன்று பேசிய அவர், பொதுமக்களின் வசதிக்காக 37 நடமாடும் நியாய விலைக் கடைகள் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். 150 ரேஷன் கார்டு இருக்கும் பகுதிகளில் தனியாக ரேஷன் கடைகள் செயல்படும் என்றும் கூறினார். மேலும் நடமாடும் ரேஷன் கடைகள் கொண்டு வருவது தொடர்பாக ஆய்வு நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து விரைவில் நல்ல அறிவிப்பு வெளியாகும் என அவர் தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை அடுத்த புளியங்குடி பேருந்து நிலையத்தில் புளியங்குடி நகராட்சி சார்பாக பொதுமக்களுக்கு கொரோனா வைரஸ் தடுப்பு பற்றிய விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. மேலும் பேருந்து நிலையத்திற்கு வரும் பேருந்துகள் அனைத்திலும் கிருமி நாசினி மருந்துகள் தெளிக்கப்பட்டது. பேருந்து நிலையத்திற்குள்ளும் மருந்துகள் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள ஆட்டோ உட்பட ஏராளமான வாகனங்களில் கிருமி நாசினி மருந்துகள் தெளிக்கப்பட்டன. கைகளை நன்றாக சோப்பு வைத்து கழுவி சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் சுலப தவணை மூலம் வீட்டுமனை வழங்குவதாக கோரி நீதிமோகன் என்பவர் ஏமாற்றிவிட்டதாக காவல்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. திருவாரூரில் கிருஷ்ணா ரியல் எஸ்டேட் உரிமையாளர் நீதிமோகன் மாத தவணை திட்டத்தில் வீட்டுமனை வழங்குவதாக 1000-க்கும் மேற்பட்டோரிடம் பணம் பெற்றுக்கொண்டு தலைமறைவானார். எனவே அவரிடமிருந்து பணத்தை பெற்றுத்தரக் கோரி செல்போன் டவரில் ஏறி பாதிக்கப்பட்டவர்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். பின்னர் ஏமாந்த ஏஜென்ட் பொதுமக்கள் என 600-க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரின் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு மனு கொடுக்க வருகை தந்தனர். ஆனால் காவல்துறை அனுமதிக்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தனியார் பள்ளிகளில் கட்டண கொள்ளையை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் நாம் தமிழர் கட்சி சார்பில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனு அளிக்கப்பட்டது. இதுகுறித்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வேல்ராஜ் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், தென் மாவட்ட மக்களின் தாகம் தீர்க்கக்கூடிய நதியாக தாமிரபரணி நதி இருந்து வருகிறது. தாமிரபரணி நீரில் தற்போது கழிவுநீர் கலந்து வருவதால் மக்கள் தாமிரபரணி நீரை குடிநீருக்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தாமிரபரணி ஆற்று நீருடன் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடி பகுதியில் அமைந்துள்ள பழைய பள்ளி திருத்தலமானது பள்ளியப்பன் என்னும் உருவமில்லாத கடவுளை மும்மத மக்களும் வணங்கும் புனித தலமாகும். இங்கு ஆண்டுக்கொருமுறை மார்ச் மாதம் 3ஆம் திங்கட்கிழமை மும்மத மக்களும் இணைந்து சர்வ மத பிரார்த்தனை, சம பந்தி விருந்து போன்ற நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வழக்கமான விழாக்கள் போல அல்லாமல் இங்கு மும்மத மக்களும் காணிக்கையாக வழங்கிய அரிசி, காய்கறி போன்றவற்றால் மும்மதங்களை சார்ந்த அந்த வட்டார மக்களால் சமைக்கப்பட்டு மறுநாள் காலை முதல் மாலை வரை சம பந்தி விருந்தாக உணவு பரிமாறப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு சர்வ மத பிரார்த்தனை மற்றும் சம பந்தி விருந்து விழா இன்று நடைபெற்றது. சுமார் 500 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த விழாவில் குமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவில் இருந்தும் இந்து, கிறிஸ்துவ, முஸ்லிம் மக்கள் பெரும் திரளாக ஒற்றுமையுடன் கலந்து கொண்டனர். மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம் அடைந்துள்ளது. உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் அனைத்து பொது இடங்களையும் மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிருமிநாசினி தெளிக்கும் பணி தொடங்கியது. இதனை பொதுமக்களும் வரவேற்றுள்ளனர். தொடர்ந்து பாதுகாப்பாக இருக்குமாறும் பொதுமக்களுக்கு மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தாக்கம் தமிழகத்தில் ஏற்படக்கூடாது என்பதற்காக தமிழக அரசு தொடர்ந்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. அதன்படி நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆண்டு முழுவதும் தண்ணீர் விழும் அருவியான அகஸ்தியர் அருவி மற்றும் மணிமுத்தாறு அருவி, மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வனப்பகுதியில் அமைந்துள்ள சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு செல்லவும் வனத்துறையினருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் மாசி திருவிழா இன்று நிறைவடைவதை ஒட்டி 1000-க்கணக்கான பெண்கள் முளைப்பாரி எடுத்து வழிபாடு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மாசி திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா நடைபெற்றது. தொடர்ந்து மாசி திருவிழா இன்றுடன் நிறைவு பெறுவதை முன்னிட்டு 1000-க்கணக்கான பெண் பக்தர்கள் விரதம் இருந்து திருவப்பூர் காட்டு மாரியம்மன் கோவிலிலிருந்து முளைப்பாரி எடுத்து குளவையிட்டு ஊர்வலமாக திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர். அங்கு முளைப்பாரியை வைத்து பூஜை செய்து வழிபட்டனர். அம்பாசமுத்திரம் அருகே அடைய கருங்குளத்தைச் சேர்ந்த தேங்காய் உரிக்கும் தொழிலாளியான முருகன் என்பவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கேரளாவில் உள்ள கொள்ளக்கோரு பகுதிக்கு வேலைக்கு சென்றுள்ளார்.
இந்த நிலையில் நேற்று கொரோனா வைரஸ் அறிகுறியுடன் வீடு திரும்பிய நிலையில் தற்போது ஆம்புலன்ஸ் மூலம் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டு சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் அவருடன் வந்த அவரது மனைவிக்கும் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் இருவருக்கும் இரத்த மாதிரிகள் எடுத்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்காக தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே 2 பேர் இந்த வைரஸ் பாதிப்பு அறிகுறியுடன் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் உடல்நலம் தேறி வீடு திரும்பிய நிலைமையில் தற்போது மீண்டும் கொரோனா பாதிப்பு அறிகுறியுடன் ஒருவர் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. துல்லியமாகவும் விரைவாகவும் செய்திகளை அறிந்து கொள்ள மூன் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள்.